ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் நாம் வைத்து கொள்ளக்கூடிய அழகிய வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்கினுடைய சிறப்புகள் என்ன, அதை எப்படி நாம் வச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதோட சேர்த்து அந்த சங்குக்கே உரிய சிறப்பான நாள் சோமவாரத்தில் நடக்கக்கூடிய சங்காபிஷேக திருநாள். அந்த சங்காபிஷேகம் வீட்டில் இருக்கிற கடவுள்களுக்கு எப்படி பண்ணணும், அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல சங்கினுடைய சிறப்புகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் ரொம்ப நாளாக கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அம்மா வலம்புரி சங்கு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அதற்குரிய காலம் வரட்டும் சொல்லலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். வலம்புரி சங்கு மகாலட்சுமியோடு பார்க்கடலில் பிறந்த பல பொருட்களுள் ஒன்று. மகாலட்சுமியோடு பிறந்ததனால் அது லக்ஷ்மி கடாட்சத்திற்கு உரியது அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு மகாலட்சுமி ரூபமாகவே அதை மதிக்கின்றார்கள். வலம்புரி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய சுழி வலது பக்கமாக திரும்பி இருக்கிறது அப்படின்னா அது வலம்புரி சங்காகவும், இடது பக்கமாக திரும்பி இருக்கிறது அப்படின்னா அது இடம்புரி சங்காகவும் கருதப்படுகிறது. ரெண்டுமே விசேஷமானதா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே விசேஷமானது. அதில் அதி விசேஷமானது வலம்புரி சங்கு. சங்கிலேயே பல வகை இருக்குது, அதற்கு பல பெயர்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எம்பெருமான் நாராயணர் திருக்கையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த சங்குக்கு பாஞ்சஜன்யம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு சங்கும் ஒவ்வொரு வகையான தன்மைகளை பெற்றிருக்கிறது. அதனால் இந்த சங்குகள் அமைவது அப்படிங்கிறதும் தெய்வத்தினுடைய அருள் தான். இந்த வலம்புரி சங்கை வீட்டில் நாம் வச்சு பூஜை பண்ணினோம் அப்படின்னா மகாலட்சுமியின் அருள் அந்த வீட்டில் எப்போதும் நிறைந்தே இருக்கும். அதே போல் வீட்டில் மன நிம்மதி, மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம் அப்படிங்கிற எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு தரக்கூடிய ஒரு அருமையான வழிபாடு சங்கு வைத்து பூஜை செய்யக்கூடிய இந்த வழிபாடு. இந்த வலம்புரி சங்கை வாங்குறது ரொம்ப சுலபம். ஒரு கடைக்கு போனோம்னா நமக்கு வலம்புரி சங்கு கிடைக்கும். அந்த வலம்புரி சங்கை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது விசேஷம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து நம்ம சௌகரியத்துக்கு நம்ம வச்சுக்க கூடாது. அதை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. சும்மா ஒரு 300 ரூபா 400 ரூபா போட்டு ஒரு சங்கை வாங்கிட்டு வந்து அது பாட்டுக்கு எங்கேயாவது கொண்டு போய் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு வலம்புரி சங்கை வீட்டில் வச்சா எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால் இதை நாங்கள் வாங்கி வச்சுட்டோம், ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு உடனே கேட்கக்கூடாது. எது நடக்க வேண்டுமோ அது இறைவனின் கருணைப்படி நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நாம் நம்முடைய வழிபாட்டில் அந்தந்த காரியங்கள் அந்தந்த காலத்திற்குள் நடக்கணும் அப்படின்னு இறைவன் கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது சொன்ன அந்த விதிமுறைகளையும் நாம் கடைபிடிக்கணும் இல்லை. அந்த வலம்புரி சங்கை ஒன்று அதுக்கு உண்டான ஸ்டாண்டில் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பட்டு துணி விரித்து, பட்டு போல் இருக்கிற துணியில் வைக்கக்கூடாது, பட்டு துணி விரித்து அந்த பட்டு துணிக்கு உள்ளே நாம் அதை வைக்கணும். கொஞ்சம் பச்சரிசி வச்சு அதுக்கு மேலேயும் நாம் வைக்கலாம், கீழே வைக்கக்கூடாது. சில பேர் எங்கள் வீட்டில் வந்து சாதாரணமாக நாங்கள் ஒரு ஷெல்ஃப் மாதிரி பூஜை அறை வச்சுருக்குறோம், அப்படியே அந்த ஷெல்ஃபுக்கு மேலே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி வச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வச்சிங்கன்னா சங்குக்குன்னு ஒரு ஸ்டாண்டு இருக்கும், அந்த ஸ்டாண்டு வச்சு வைங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கடைக்கு போய் நம்ம துணி வாங்கும்போது பட்டு துணின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க, அதை ஒன்று வாங்கிட்டு வந்து அதை விரித்து அது மேலே இந்த சங்கை நீங்கள் வைக்கணும். இதுதான் வைக்கின்ற முறை. சிலர் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தண்ணி ஊற்றி வைக்கலாம். சங்கு தீர்த்தம் மிக விசேஷமானது, தினம் அந்த தண்ணியை மாற்றணும், இதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஊற்றி வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து அந்த தண்ணியை எடுக்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. தினம் புது தண்ணி தான் ஊற்றணும். அதில் ரெண்டு துளசி போடலாம், ரெண்டு தாமரை இதழ், ரெண்டு மல்லிகை, என்ன பூ கிடைக்குதோ ஏதோ ஒன்று போட்டு வைக்கலாம். அடுத்த நாள் காலையில் அந்த தீர்த்தத்தை நாம் உள்ளே சாப்பிட்டுக்கலாம், வீடில் தெளிச்சு விடலாம். மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சங்கு தீர்த்தம். தண்ணி வச்சிங்கன்னா அன்றாடம் மாற்றணும். அன்றாடம் எங்களால் மாற்ற முடியாது, ஏன்னா சங்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம பாட்டுக்கு தினம் எடுத்து விளக்குறோம் அப்படிங்கிற பேரில் அதை கீழே போட்டு உடச்சிடக்கூடாது, அது ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா அரிசி போட்டு வச்சுக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. பச்சரிசி போட்டு வச்சுக்கலாம். அந்த அரிசி கொஞ்ச நாள் தான் நீங்கள் அதில் வச்சுக்கணும். அதில் பூச்சி சின்ன சின்னதாக புழுவெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த அரிசி அதில் இருக்கக்கூடாது. வச்சா சில பேர் 6 மாதம் 1 வருஷம் அப்படி வச்சுக்கூடாது. அதை நல்லா இருக்கும்போதே அந்த அரிசியை மாற்றிட்டு ஒரு 15 நாள் வச்சுக்கோங்களேன்,
ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த அரிசியை மாத்திர வழக்கம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இருந்த அரிசியை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், காக்கா, எறும்பு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது இல்லைன்னா கோலம் போடுறதுக்கு நீங்கள் அந்த பச்சை அரிசியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்படி தான் நாம் சங்கை பராமரித்து வச்சுக்கலாம். வாங்கி வச்சிக்கலாம் அப்படின்னு சும்மா வாங்கி சும்மா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நன்மையை நமக்கு தராது. அதிர்ஷ்டத்தை தரும் சங்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கணும் இல்லை, அது மகாலட்சுமி ஸ்வரூபம். ஒரு மகாலட்சுமியை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கணும் அதுபோல பேணி பாதுகாக்கணும். அதனால் சங்கை பத்திரமாக வச்சுக்கோங்க. சங்கு பூன் பிடிச்சு வச்சுக்கலாம். சங்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் பூன் பிடிப்பாங்க, அந்த மாதிரி பூன் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா சங்கு ரொம்ப மென்மையானது. சட்டுன்னு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது விக்கிரகத்துக்கு மேலே தட்டுனா கூட அது அங்கேயாவது ஒரு பக்கம் உடஞ்சி போயிடும். அதனால் ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய அந்த சங்கை பாதுகாப்பாக நாம் வச்சு பயன்படுத்தலாம். இந்த உடஞ்ச சங்குகளை வச்சுக்கக்கூடாது. சில பேர் அதுவும் கேட்குறீங்க, அம்மா எங்கள் வீட்டில் சங்கு நல்லா இருந்தது, ஆனால் வந்து முன்னாடி பக்கம் கொஞ்சம் உடஞ்சி போச்சு, அதை தனியாக இதை தனியாக வச்சுருக்குறோம் அப்படின்னா உடைந்த சங்குகளை வச்சுக்க வேண்டாம், புது சங்கு வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நாம் வழிபாட்டுக்கு உரிய சங்கு. ஆக வலம்புரி சங்கு வீட்டில் வச்சு எப்படி பூஜை பண்ணணும்னு கேட்டவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி பதிவு 2-in-1. இந்த வலம்புரி சங்கை எப்படி வச்சு பூஜை பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சங்கில் வச்சு செய்யக்கூடிய பூஜைகளில் விசேஷமானது சங்காபிஷேகம். அது எப்போ விசேஷமானதுன்னா சோமவாரத்துக்கு விசேஷமானது. இந்த சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானை பலரும் வழிபட்டு நலன் பெற்ற நாள். குறிப்பாக சந்திரன் சிவபெருமானை வழிபட்டு நலன் பெற்ற நாள். அதனால் இந்த நாளில் சந்திர மௌலீஸ்வரர் அப்படிங்கிற பெயரோடு சிவபெருமான் காட்சி தருகிறார். சந்திரனின் நிறம் வெண்மை. அந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய வெண் சங்குகளை 108, 1008 அப்படின்னு அடுக்கி வச்சு அதில் தண்ணீரும் பன்னீரும் கங்காஜலம் இதெல்லாம் சேர்த்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த புனிதமான நாளைத்தான் நாம் சங்காபிஷேக திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா கோவில்கள்லையும் சங்காபிஷேகம் சோமவாரம் சோமவாரத்துக்கு நடக்கும். நீங்கள் கோவில்கள்லாம் பாருங்கள், கண்டிப்பாக சோமவாரத்துக்கு சங்காபிஷேகம் இல்லாத கோவிலே இருக்கார். ஏதாவது ஒரு சோமவாரம் வைப்பாங்க. ஒரு சில கோவில்களில் ஒவ்வொரு சோமவாரமும் பண்ணுவாங்க. அதாவது நான் சோமவாரம் என குறிப்பிடுவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமைகளில், மற்ற மாதத்தில் கிடையாது. சிறப்பாக இந்த கார்த்திகை மாதம் மட்டும்தான் இந்த சங்காபிஷேகம் அதிவிசேஷமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் ஆலயங்களில் நடைபெறக்கூடிய இந்த சங்காபிஷேகத்தில் போய் நாம் கலந்து கொள்ளலாம். இப்போ வீட்டிலையே நாங்கள் வலம்புரி சங்கு வச்சுருக்குறோம், விக்கிரகம் வச்சுருக்குறோம், நாங்களும் இந்த பூஜை செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுவும் செய்யலாம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வலம்புரி சங்கை ஞாயிற்றுக்கிழமையே எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை இந்த பூஜை பண்ணுறோம்ல, அதனால் ஞாயிற்றுக்கிழமையே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாழை இலை, அந்த வாழை இலையில் பச்சரிசி பரப்பி, இல்லைன்னா நெல் ரெண்டில் ஏதாவது ஒன்று பரப்பணும். பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சங்கு வச்சுக்கணும். சங்கை வச்சுட்டு அதில் நம்ம வீட்டில் கங்கை தீர்த்தம், திருவேணி சங்கம தீர்த்தம், இல்லைன்னா காவிரி, அதே போல் ராமேஸ்வர தீர்த்தம், ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி, அந்த நல்ல தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சங்கு சின்னதாக இருக்குன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியினுடைய அளவு எடுத்துக்கோங்க. அதில் பூ போட்டுக்கோங்க, 1 ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டின் நாணயம் ஏதாவது ஒன்று அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சங்க சுவாமி முன்னாடி அப்படியே நம்ம வச்சுருக்கிறோமா, அது அப்படியே இருக்கட்டும். வச்சுக்கிட்டு சிவபுராணம் பாராயணம் பண்ணணும். தேவார திருவாசக பதிகங்கள் பாராயணம் பண்ணணும். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் படிங்க. என்ன விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நீங்கள் படிக்கலாம். இப்போ ஒரு முருகனுடைய விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம். அதே நீங்கள் சால கிராமம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் விஷ்ணு சகஸ்ர நாமம் நீங்கள் பாராயணம் பண்ணலாம்.
மகாலட்சுமி விக்கிரகம் இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் பண்ணலாம். சிவபெருமானுடைய ஒரு லிங்கஸ்வரூபம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்கு உரிய இந்த நான் சொன்னனே சிவபுராணம், திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். ஆக என்னென்ன விக்கிரகம் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாராயணம் பண்ணி நாம் அந்த சங்கில் ஊற்றுனமா அந்த சாதாரணமான நீரை மந்திர நீராக மாற்ற வேண்டும். மாற்றிய பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண எப்போது எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா அபிஷேகமும் செஞ்சு நிறைவு பண்ணிடணும். அதாவது பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர் எல்லாம் அனைத்து அபிஷேகமும் நீங்கள் நிறைவு செய்த பிறகு நிறைவாக இந்த சங்கில் தீர்த்தம் இருக்குல்ல, தண்ணீர் இருக்குல்ல, அந்த சங்கு தீர்த்தத்தை எல்லா சுவாமிக்கும் இப்போ ஒரு அஞ்சாறு விக்கிரகம் இருக்குன்னா கூட எல்லா சுவாமிக்கும் வர்ற மாதிரி நீங்கள் அபிஷேகம் செய்து கொள்வதற்கு சங்காபிஷேகம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி நாம் அபிஷேகம் பண்ணினா மிக உயர்ந்த புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான் கோவிலில் என்ன பண்ணுவாங்கன்னா 108 சங்குகள் வச்சு பூஜை பண்ணி பக்தர்கள் கையில் ஒவ்வொரு சங்காக கொடுத்து நாம் அந்த சங்கை எடுத்துகிட்டு போய் அர்ச்சகர் கையில் கொடுத்தோம்னா அவர் அதை வாங்கி மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால் இப்போ வீட்டில் இருந்தும் பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா சங்கும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எங்ககிட்ட சங்கு இருக்குதுமா ஆனால் விக்கிரகம் இல்லையே, நாங்கள் வெறும் படங்களாக தானே வச்சு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாராயணமெல்லாம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து படங்கள் வச்சுருக்கிறீங்கல்ல படங்களில் தெளிச்சுட்டு நாம் வீடு முழுக்க அந்த சங்கு தீர்த்தத்தையும் தெளிச்சுட்டு கொஞ்சமாக நாம் கையிலையும் விட்டு குடிச்சிக்கலாம். இப்படியும் நாம் வழிபாடு பண்ணலாம். சோமவாரத்தின் அன்று அதாவது திங்கட்கிழமை அன்று இந்த வழிபாட்டை நாம் செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமானது. எந்த நேரத்தில் செய்யலாம்? காலை நேரத்தில் நாம் செய்து கொள்ளலாம். ஆலயங்கள்லாம் பெரும்பகுதி காலை நேரங்களில் அப்படிங்கிறது பக்தர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 9 மணி 10 மணி அந்த மாதிரி ஆரம்பித்து மதியம் வரைக்கும் அந்த பூஜைகள் வேள்விகள் எல்லாம் மிக சிறப்பாக நடந்து அபிஷேகம் அன்னதானம் இந்த மாதிரி எல்லாம் நடைபெறுவதுண்டு. நீங்கள் வீட்டில் செய்யும்போது ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துட்டு நல்ல நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை செய்து கொள்ளலாம். அதனால் திங்கட்கிழமை சோமவாரத்தின் அன்று இந்த சங்காபிஷேகம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த பலனை பெற்றுத்தரும். இந்த பூஜையின் போது நாம வச்ச அரிசியோ நெல்லோ என்ன பண்றது அப்படின்னா யாருக்காவது தானம் கொடுக்கலாம். அதுல போட்ட 1 ரூபாய் நாணயத்தை நாம பயன்படுத்தக்கூடிய பணப்பெட்டியில வச்சுக்கலாம். குலதெய்வத்தின் அருளையும் நமக்கு உண்டாக்கி தந்து நம் வாழ்க்கையில மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய இந்த அழகான சங்காபிஷேகம் பக்கத்தில் எங்கேயாவது கோவிலில் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக கோவிலுக்கு போங்க, அங்கே இந்த சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்க, சிவபெருமானுடைய அருளையும் பரிபூரணமாக பெற்று வாருங்கள். வீட்டில் வசதி இல்லை அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு போயும் இந்த வழிபாட்டை நாம் செய்து கொள்ளலாம். அதனால் இந்த ஆண்டு நமக்கு சோமவாரம் 4 வருது, அந்த வாரத்தில் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்குதோ அந்த வாரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம். இன்றைக்கி இந்த பதிவில் வலம்புரி சங்கு வீட்டில் வச்சு எவ்வாறு வழிபடணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம், சங்காபிஷேகம் எப்படி சுவாமிக்கு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சில பேர் இந்த சங்காபிஷேகம் தினம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் தினம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறவர்களாக இருந்தால் அதில் தினந்தோறும் நீங்கள் பால், தயிர் எல்லாம் அந்த சங்குக்குள்ளே ஊற்றியே நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தீர்த்தம் மட்டுமே வச்சு நீங்கள் அபிஷேகமும் பண்ணலாம். அன்றாட அபிஷேகத்திற்கும் இந்த சங்கை பயன்படுத்தி கொள்ளலாம், அதுவும் சிறப்புக்குரியது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. தெரியாத பலரும் இதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.